ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன காணொலி பார்க்க இருக்கிறோம்னா, மகாத்மா காந்தி தேசிய உறவு வேலைப்பா திட்டத்துக்கு சம்பளம் வந்து வர்ற April 1st இந்தியா முழுவதும் உயர்த்திருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு ரூபாய் உயர்த்திருக்காங்க அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்ததுதான். என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டை போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. மோட்டிவேஷன், கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு, டெக் உடையக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல திட்டங்கள், உள்ளாட்சி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமா பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளதா இருந்தா மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவுகள் உங்களுக்கு வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ளே போகலாம். இந்திய அரசின் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து தற்போது கெசட் ஆஃப் இந்தியாவில் ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் நோட்டிபிகேஷன் நியூ டெல்லி 24 மார்ச் 2023 நேற்று டேட்டில் வெளியிட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி தேசிய உறவு உறுதி அந்த வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு வந்து சம்பள உயர்வு பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ ரூபாய் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வழங்க இருக்கிறாங்க வர்ற April 1st அதான் பார்க்க இருக்கிறோம். ஆந்திர பிரதேசத்துக்கு 272 ரூபா, அருணாச்சல பிரதேசத்துக்கு 224, அஸ்ஸாமுக்கு 238, பீகாருக்கு 228, சத்தீஸ்காருக்கு 221, கோவாக்கு 322, குஜராத்துக்கு 256, ஹரியானாக்கு 357, ஹிமாச்சல பிரதேசத்துக்கு 224, ஷெட்யூல்டு ஏரியாவுக்கு 280, ஜம்மு காஷ்மீருக்கு 244, லடாக் 244, ஜார்க்கண்ட் 228, கர்நாடகா 316, கேரளா 333, மத்திய பிரதேஷ் 221, மகாராஷ்டிராவுக்கு 273 ரூபா, மணிப்பூருக்கு 260 ரூபா, மேகாலயாவுக்கு 238 ரூபா, மிசோரமுக்கு 249 ரூபா, நாகாலாந்துக்கு 224 ரூபா, ஒடிஷாவுக்கு 237 ரூபா, பஞ்சாப்க்கு 303 ரூபா, ராஜஸ்தானுக்கு 255 ரூபா, சிக்கிம்க்கு 236 ரூபா. சிக்கிமில் 3 கிராம பஞ்சாயத்துக்கு மட்டும் 354 ரூபா, தமிழ்நாட்டில் 294. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 281 ரூபா வழங்கிட்டு இருந்தாங்க. வர்ற April 1st மகாத்மா காந்தி தேசிய உருக வேலைப்பு திட்டத்தில் முழுமையாக அவங்க கொடுக்கப்பட்ட பணியினை செய்து முடிக்கிறவங்களுக்கு 294 ரூபா சம்பளம். தெலுங்கானாவில் 272, திரிபுராவில் 226, உத்தரப்பிரதேசத்தில் 230, உத்தரகாண்டில் 230, வெஸ்ட் பெங்காலில் 237, அந்தமான் நிக்கோபாரில் 311, நிக்கோபார் டிஸ்ட்ரிக் மட்டும் 328, தாரா நகர்காவலிக்கு 297, டாமன் டையுக்கு அந்த ரெண்டு இடத்துக்கு 297, லக்ஷத்வீப்புக்கு 304, பாண்டிச்சேரிக்கு 294. இதில் அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, இந்த அமல்மெண்ட் வந்து This notification shall come into force the 1st April 2023. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி வந்து 281 ரூபா முழுமையான சேலரி வழங்கிட்டு இருந்தாங்க. இனி வர்ற April 1st மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு முழுமையான சம்பளம் 294 ரூபா. ஸோ நான் முழுமையாக வேலை செய்கிறேன், எவ்வளோ பகுதி வேலை செய்யணும் என்னங்கிறத நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு முழுமையான சம்பளத்தை பெற்றுக்கொள்ளலாம். இல்லை குறைவாக செய்கிறாங்கன்னு ஏதாவது அவங்க சொன்னாங்கன்னா, நான் எவ்வளோ செய்யணுங்கிற அந்த அளவுகளை அவங்ககிட்ட வாங்கிட்டு கரெக்டாக செஞ்சு முழுமையான சம்பளத்தை வாங்கி பயனடைங்க. இந்த தகவல் இந்த PDF வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் இருக்குது. இந்த தகவலை மற்ற மகாத்மா காந்தி தேசிய உலகப்பு திட்டத்தில் செய்கிறவங்களுக்கும் கிராம ஊராட்சி கிராம சமூக ஆர்வலர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.